ஸோ கைஸ், அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அப்டேட் பார்த்தோம்னா லியோ பற்றி நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லியோ படத்தோட டீம் பார்த்தோம்னா எல்லாருமே அந்த லியோ வைபிளே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான அப்டேட்ஸு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. லோகேஷும் அதுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன் சொல்ல போனால் அவருமே பார்த்தோம்னா ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இனி இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பிக் சர்ப்ரைஸ் பார்த்தோம்னா மார்ச் மந்தில் வந்து டீம் கொடுக்க போகிறதா நம்மளுக்கு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி லியோ ப்ரொமோ ரிலீஸ் ஆகி இன்னும் சோசியல் மீடியாஸ்லாம் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. இனி அடுத்ததாக பார்த்தோம்னா செகண்ட் ப்ரொமோ வேறு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே இந்த மாதிரி ப்ரொமோவான்னு கேட்டால் அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. படத்தில் நிறைய ஸ்டார்ஸ் பார்த்தோம்னா ஜாயின் பண்ணியிருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன மாதிரியான கேரக்டர்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி, அவங்களோட ரோல் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சின்ன ஒரு கிளிப்ஸ் மாதிரி பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லப்படுது. கேரக்டர் ரிவீல் பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்காது. எனக்கு தெரிஞ்ச கடைசியில் பார்த்தோம்னா அவங்களோட நேம் படத்தில் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதாவது மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கிளிப்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆனாலே போதும், அதுக்கு தான் டீம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எதுக்காக அப்படின்னா, படத்தை பார்த்தோம்னா படத்தோட ஷூட் முடிகிற வரைக்கும் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி மட்டும் உண்மையாலுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னா எப்படியும் நம்ம தளபதியோட கேரக்டர் வந்து சஸ்பென்ஸாக தான் வச்சிருப்பாங்க, அது அப்படியே இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சஞ்சயத்தோட ரிவீல் தான் பார்த்தோம்னா நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவரை பற்றின காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டாக கொடுத்தாங்க. அடுத்தது மிஸ்கின், மன்சூர் அலிகான், கௌதம் மேனன், த்ரிஷா, அர்ஜுன் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. இவங்களை பற்றியெல்லாம் ரிவீல் பண்ணாங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்கும். வெயிட் பண்ணலாம். இந்த நியூஸ் வந்து டெஃபினட்டாக உண்மை ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேறு லெவலில் ஹாப்பி தான். லியோ வைபிளையே நம்ம எல்லாரும் வச்சிருக்கணும் அப்படிங்கிற முடிவில் டீம் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வரக்கு 99% பார்த்தோம்னா சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். இது நடக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் வரது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பார்த்தோன்னா அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.